நாட்டில் நாள்தோறும் 10 லட்சம் கொரோனா பரிசோதனைகள் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். நொய்டா, மும்பை, கொல்கத்தா ஆகிய நகரங்களில் உயர்திறனுடைய கொரோனா பரிசோதனை மையங்களை காணொலி காட்சி வாயிலாக அவர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், கடந்த ஜனவரி மாதத்தில் ஒரே ஒரு கொரோனா பரிசோதனை மையம் இருந்த நிலையில் தற்போது நாடு முழுவதும் சுமார் 1300 கொரோனா பரிசோதனை ஆய்வகங்கள் உள்ளதாக அவர் தெரிவித்தார். அதன் மூலம் நாள்தோறும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாதிரிகள் பரிசோதனை செய்யப்படுவதாக கூறினார். வரும் நாட்களில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாதிரிகளை நாள்தோறும் பரிசோதிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அத்துடன் நாடு முழுவதும் 11000 கொரோனா சிகிச்சை மையங்கள் தற்போது இருப்பதாக தெரிவித்த பிரதமர், 11 லட்சத்திற்கும் மேலான தனிமைப்படுத்தப்பட்டுள்ள படுக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் உற்பத்தி குறித்து குறிப்பிட்ட அவர், நாள்தோறும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை 1200 நிறுவனங்கள் உற்பத்தி செய்வதாக கூறினார். दिल्ली एनसीआर, मुंबई और कोलकाता आर्थिक गतिविधियों के भी बड़े सेंटर हैं। यहां देश के लाखों युवा अपने कैरियर को, अपने सपनों को पूरा करने आते हैं। अब तीनों जगह टेस्ट की जो उपलब्ध कैपेसिटी है उसमें 10,000 टेस्ट की कैपेसिटी और जुड़ने जा रही है। अब इन शहरों में टेस्ट और ज्यादा तेजी से हो सकेंगे। மேலும் தொற்றை விரைவில் கண்டறிந்து அதற்குரிய சிகிச்சையை அளிக்கவும் இந்த நவீன மையங்கள் உதவும் என்பதுடன் தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நொய்டாவில் உள்ள தேசிய புற்றுநோய் தடுப்பு மற்றும் ஆராய்ச்சிக் கழகம், மும்பையில் உள்ள தேசிய சுகாதார இனப்பெருக்க ஆராய்ச்சிக் கழகம், கொல்கத்தாவில் உள்ள காலரா மற்றும் குடல்நோய் ஆராய்ச்சிக் கழகம் ஆகியவற்றில் இந்த பரிசோதனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்று பரிசோதனை மட்டுமல்லாது பிற நோய்களுக்கான பரிசோதனைகளையும் மேற்கொள்ள வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்கு பிறகு மஞ்சள் காமாலை, HIV, காசநோய், டெங்கு போன்ற நோய்களுக்கான பரிசோதனைகளையும் இப்பரிசோதனை மையங்களில் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.